الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد ولا تزر وازره وزر اخرى. وقال النبي صلى الله عليه وسلم المؤمن بالمؤمن كالبنيان يشد بعضه بعضا. اوكما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் ஸாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு காலங்கள் மாறினாலும் காயங்கள் ஆறுவதில்லை என்ற ஒரு தலைப்பில் நாம் சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். இதை ஒரு மூன்று கோணங்களாக இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. காலங்கள் மாறி போய்விட்டது, ஆனாலும் கூட ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய நிலைப்பாடு இருக்கத்தான் செய்கிறார். என்னதான் மாறினாலும் தகப்பன் செய்த தவறுக்கு இன்றைக்கு பிள்ளை பாதிக்கப்படுகிறான். தமிழ்ல படப்படி கூட சொல்லுவார்கள் இல்லையா, அப்பனை போல பிள்ளை, அப்பனுக்கு பிள்ளை தப்பாது, தாயை போல சேலை இல்லையா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்றெல்லாம் படமொழிகளை சொல்வதை நாம் பார்ப்போம். குடிகாரனுடைய மகன் குடிகாரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தகப்ப குடிகாரனாக இருப்பான், ஆனால் அது பிள்ளைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். இது ஜாகிலியத்தினுடைய அடையாளம். தகப்பன் செய்த தவறுக்கு பிள்ளைகள் தட்டிக்கப்படக்கூடாது. தகப்பன் போக்கிரியாக இருந்திருப்பான், புள்ள அவுடையவா இருப்பாரு, அதனால தகப்பனை சொல்லி இந்த பிள்ளைகளை ஏளனம் செய்வது, அந்த காயம் ஆறாமல் அவர்களை எப்பொழுதுமே வைத்திருப்பது, இந்த சமூகம் வைத்திருப்பது அறவே கூடாது. அறிவு செல்லும் என்பவர்கள் அவர்களுடைய காலத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோணத்தில், நிற கோணத்திலேயோ, மொழியின் அடிப்படையிலேயோ, இனத்தின் அடிப்படையிலேயோ பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்க்கிறேன். அவங்க அத்தா யாரு, அதை வச்சுதான் பிள்ளைய மதிக்கணும் என்று பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்ததாக ஒரு வரலாறு இல்லை. அபூ ஹுரைரா யார்? நாம் இன்றைக்கு உலகமே போற்றுகிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா யார்? ஒரு அபிலக். அபிலக் என்று சொன்னால் சாப்பாட்டுக்காக வேலை செய்கிற மனிதர், சோறு கொடுத்த எது வேணாலும் செய்வார். ஊர்களில் இந்த கிராமங்கள்ல சிலர் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா மாங்கு மாங்குன்னு வேலை செய்வார். இந்த மாதிரி உள்ளவர் தான் நம்ம குறையா. சாப்பாடு கொடுத்த அந்த அம்மா ரசூலுல்லா செத்து கொண்டு இருக்கிற போது என் பின்னாடியே வந்து எங்க வீட்டிலே சாப்பிடுற, அவருக்கு பின்னாடி போய் சோறு கிடைக்கும். அதை அப்படியே நம்பி கொண்டவர்கள் அவளுக்கு தானே, அவளை தானே நம்பி கொண்டு வந்து நபிகள் பெருமானாரிடத்துல உங்க கூட வந்தா சோறு தருவீங்களான்னு கேட்டார். அவரின் அறிமுகம், உங்க கூட வந்தா சோறு தருவீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு எல்லாம் சேர்த்து தருகிறேன், உள்ளத்திற்கும் உடலுக்கும் உணவு தருகிறேன், வா. பெருமானார் கூட்டி சென்றார்கள். அல்லாஹு அக்பர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுக்கு உணவும் கொடுத்தார்கள், கல்வியையும் கொடுக்கிறார்கள், தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். நாயகமே, நீங்க நிறைய சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல வர்றதில்ல, மறந்து மறந்து போயிருது, என்ன செய்யட்டும்? பெருமானார் துண்டை விரிந்தாங்க, அவர் துண்டை விரிச்சாரு, சும்மா வெறுங்கையை தூக்கி இப்படி போட்டாங்க. பெருமானார் மூடிக்கொள் என்றார்கள், மூடினார், நெற்றிலே ஒத்திக்கொள் என்றார்கள், ஒத்தினார். அதற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு மறதி இல்லை. அவருடைய
தகப்பனார் யார்? சலவை தொழில துணி துவைக்கிற வேலை. அம்மா கூட போய் இவர் நின்று துணியை துவைப்பார். ஊரில் இருக்கிற எல்லோருடைய துணியையும் துவைக்கிற சலவை தொழிலாளி. பெருமானார் செல்லாபுரி வச்சதத்தினுடைய இல்லையா வாக்கின்படி அபுகணிப்பார் அம்மத்துல்லா இருந்தாரா? செலவு தொழிலாளின்னு பார்க்கல. ஆளை பார்க்கும் போது அந்த சின்ன பையன் ரொம்ப சூண்டிப்பா இருக்கிறார். சில பேர் தெருவுல ரொம்ப சூண்டிப்பா இருப்பான். நம்ம அவனை மட்டும் அப்படியே பிறக்கி கொண்டு வந்து நம்ம மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக ஒரு டாக்டர் ஆக்கிடலாம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கிடலாம். ஆனா இந்த வேலைகளை நம்முடைய இமாம்கள் செய்திருக்கிறார்கள். தூர் துருன்னு இருக்கிறான் பையன். அபியூஸ் கிராமத்துல புடிச்சுட்டு வந்தாங்க. நீ நல்லா படிச்சிருவப்பா வா என் கூட. அந்த அம்மா வந்து சொல்லுது, அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாக்கா துவைக்கிறது யாரு? துவைச்சு அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? அதை நான் கொடுத்து விடுகிறேன். தினமும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பணம் கொடுத்து அதோடு சேர்த்து சொன்னார்கள், அம்மா காசு கொடுக்கறது மட்டுமில்ல, இந்த பிள்ளை ஒரு நாள் மன்னரோடு ஃபாலூதா சாப்பிடும். மன்னர் இங்க வைக்கிற ஃபாலூதா இல்ல, அது மன்னர் சாப்பிடுற ஃபாலூதா எப்படி இருக்கும் யோசி பாருங்க. புருணே மன்னன் அவன் சாப்பிடுற ஃபாலூதா எப்படி இருக்கும்? அன்புக்குரியவர்களே, மன்னரோடு சாப்பிடுவார். ஒரு காலம் வந்தது காவியில் புலாத்தாக அபியூசு ரஹ்மத்துல்லாஹி வருகிறார்கள். மன்னர் வீட்டிலே ஹாரூன் ரஷீத் பாதுஷாவின் வீட்டிலே சாப்பிடுகிற போது கண்ணிலே கண்ணி சொன்னார்கள், என் உஸ்தாத் என் தாயாரிடத்திலிருந்து அழைத்து வருகிற போது மன்னரோடு நீ சாப்பிடுவாய் என்று சொன்னார்கள். ரபுல் ஆலமீன் என் உஸ்தாதின் துவாவை கபூல் செய்தார். அல்லாஹ் அக்பர். அப்ப தாய் தகப்பனை பார்க்கவில்லை. அவங்க வந்து துணி துவைக்கிறாரு, அதனால அப்படியே வச்சிருக்கணும். ஒரு சமூகம் இந்தியாவிலே அப்படியே வைத்திருந்தார்கள். நாசவனுடைய மகன் நாசவனா தான் இருக்கணும் என்றே வந்தது. இந்த முறையை முற்றிலும் மாற்றியது இஸ்லாம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை நீங்கள் புறக்கலாம். பெருமனார் சிறந்தா வடிவு சிலம் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. பெருமானார் உரிமை விட்டு விடுகிறார்கள். அடிமையே இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை உரிமை விட்டாச்சு. பெற்றோர்கள் தேடி அலைந்து பிள்ளையை கண்டுபிடித்து விட்டார்கள். ஜெயித் இங்க தான் இருக்கிறாரு. பிள்ளைய தாய் தகப்பனை பார்த்தா எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு? ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தேடி வந்து பெற்றோர்கள் அழைக்கிறார்கள், தம்பி உன்னை கண்டுபிடிச்சிட்ட வாப்பா, எவ்வளவு வேண்டுமானாலும் முகமதே என் பிள்ளைக்காக தருகிறோம், என் பிள்ளையை கொடுத்து விடுங்க. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா காசெல்லாம் எங்களுக்கு எதுக்குமே வேணாம், உன் புள்ள வர்றேன்னு கூட்டு போயிடுங்க, உன் புள்ள வர்றேன்னு கூட்டு போயிடுங்க. அடிமையாக இருந்தவர் ஜைத் பின் ஹாரிஸா. அடிமையோடு ரசூல் எப்படி நடந்திருக்க வேண்டும்? தாய் தகப்பை கூப்பிடுறாங்க, நான் உங்களோடு வருவதை விட முகம்மதோடு இருந்து கொள்கிறேன், உங்களோடு வரமாட்டேன். பெருமானார் தனக்கு கீழே இருப்பவர்களோடு எப்படி நடந்திருக்க வேண்டும், எப்படி நடந்திருந்தால் அந்த பிள்ளை உங்களோடு நான் வரமாட்டேன் ரசூலோடு இருந்து கொள்கிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லா அனைத்தையும் கடந்து இந்த சமூகத்தை நேசித்திருக்கிறார்கள். நாம அப்படித்தான் நேசிக்கணும். கடந்த காலத்தில் அவர்களின் குடும்பத்தை வைத்தேன். இன்னைக்கு நிறைய இடங்களில் கல்யாணம் நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த குடும்ப பாரம்பரியம் என்ற பேரில் இன்றைக்கு படாத பாட இல்லையா? ஒத்த மாட்டு வண்டி ரெட்ட மாட்டு வண்டி, இவங்க அவங்கள்ட்ட சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, அவங்க இவங்கள்ட்ட சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. என்னடா ஒத்த மாட்டு வண்டி, என்னடா ரெட்ட மாட்டு வண்டி? இவங்க தாத்தாவோட தாத்தா ஒத்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு, அவங்க தாத்தாவோட தாத்தா ரெட்ட மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு, இவங்க வேற நம்ம வேற இல்லையா? என்னமோ ஒரு பரம்பரையில ஓட்டியதை எல்லாம் வைத்துக் கொண்டு இப்பொழுது சம்பந்தம் பேசினா எந்த காலத்துல வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நீ பேசாட்டி அவனே பேசிடுவான். மரியாதையா நம்ம பெற்றோர்கள் பேசலன்னா அவன் பேசுறதுக்கு ரெடியா இருக்கான், நான் சம்பந்தம் பேசிக்கிறேன் வாப்பா, நீங்க கவலைப்படுறீங்க. எந்த காலத்தில இன்றைக்கு ஏழூர்காரர்கள் ஏழூர்காரர்களோடு என்று பட்டாய் பட்டாய்
நட்பையோடு இதெல்லாம் யார் உருவாக்கி? அஸ்கத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய வஃபாத்துக்கு பிறகு அஸ்கத் இப்னு கைஸ் மரணம் அடைந்தார். முர்தத் முர்தத்தான கொலை செய்ய தகுதியாக்கப்பட்டு விட்டார். அவரை கொலை செய்யலாம், அதற்கு தகுதியானவர் அகமாறி போனார். அஸ்கத் இப்னு கைஸ் அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய காலத்துல மீண்டும் தவறை உணர்ந்து இஸ்லாத்தில் இணைந்தார். போய் போய் வர்ற ஆனா ஒரு மாதிரியா இருக்கிறார். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அஸ்கத் இப்னு கைஸுக்கு நாம திடீர்னு மதம் மாறிட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தா நாம எப்படி பார்ப்போம் இல்லையா? நம்ம பிள்ளைய ஒண்ணு வெளியே போயிட்டு உள்ள வருது எப்படி பார்ப்போம்? அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கே நம்ம யோசிப்போம், ஏய் இவ மாதிரியா இருக்க வானா. ஆனா அஸ்கத் இப்னு கைஸ் ரலியல்லாஹுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தன் சகோதரியை மனமுடித்து வைத்தார்கள். தன் சகோதரியை, இவன் என் சகோதரர் இல்ல சீனாக்களை பெருமான பிலால் அடிகள் யாரு? அபிசீனிய நீக்குறோம். உடல் அடித்திருக்குமா, தோள்பட்டைகள் உயர்ந்திருக்குமா? இந்த பிலால் அடிகளுக்கு சஹாபாக்களிலேயே பணக்கார சஹாபியா, சஹாபாக்களிலேயே பணக்கார சஹாபி அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தன் சகோதரியை மனமுடித்து வைத்தார்கள். பிலாலின் நிறத்தை பார்க்கவில்லை, பிலாலின் நிறத்திற்குள் இருக்கிற குணத்தை பார்த்தார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய பண்பா. கல்வி இருக்கிறதா? தரப்பினர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், கல்வி இருக்கிறதா அவருக்கு உயர்வு இருக்கிறது. உலகமே பின்பற்றுகிற இமாம் ஷாஃபி இமாம் இருக்கிறாங்களே, தகப்பன் இல்லாம கூலி வேலை செய்து வாழ்ந்த ஒரு தாயாரின் மகன். ஆனால் அந்த அம்மாவுக்கு நெஞ்சு உறுதி அதிகம். 10 வயசுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ மக்காவுக்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அனுப்புகிறது. அந்த அம்மா 450 மைல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பி 10 வயசுல 3 ஆண்டு காலம் கல்வியை படிக்கிறார்கள். இமாம் ஷாஃபி காசு ஒண்ணு இல்ல, உஸ்தாதுட்ட உட்கார்ந்தா எழுதுறது கொண்டு இருக்காரு. எல்லா மாணவர்களும் இருப்பாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்ல சொல்ல எச்சியை தொட்டு பெஞ்சில எழுதுவாராம். முன்னாடி இருக்கிறதுல இமாம் மாலிக் கேட்கிறாங்க, இவ்வளவு ஹதீஸ் சொல்லி இருக்கிறேன், 70க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறேன், இப்படி நாக்கில எச்சியை தொட்டு தொட்டு எழுதுறீங்க, இவங்க எல்லாம் பேனாவில் எழுதுறாங்களே. அப்ப இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அவங்க பேர் முகமது இப்னு இத்ரீஸ் சொன்னாங்களா, அவங்களுக்கு எல்லாம் எழுத பேனாவும் மையும் இருக்கிறது, எனக்கு எழுதுவதற்கு இறைவன் கொடுத்த அருள் கொடை ஆதாரத்தோடு சனதுகளோடு சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நான் இமாம் மாலிக் தத்தெடுத்துக் கொண்டார்கள். வரலாறு பேசுகிறார். அப்ப அவங்களுடைய குடும்பம் பாரம்பரியம் பரம்பரை எதையுமே பார்க்கவில்லை. 3 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது மாலிக் ரஹ்மத்துல்லா 10,000 திருகத்தை கையில கொடுத்துறாரு. 10,000 திருகம், 10,000 திருகம் இன்னைக்கு என்ன வேலை? ஒரு திருகம் அப்படிங்கிறது 3 கிராம் வெள்ளி 200 ரூபா. 10,000 திருகம்னாக்கா 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா 13 வயதுக்குள்ள கையில இருந்தா எப்படி இருக்கும்? அது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்துட்டாக்கா அந்த அம்மா அன்னைக்கு 2 லட்சம் ரூபா பெரிய காசு, இடத்த வாங்கி போட்டலாம். அந்த இடத்துல நல்ல மெயினான இடம் வாங்கி போட்டாக்கா பின்னாடி நல்ல வித்துரும். இப்படித்தானே நம்ம நினைப்போம். கொட்டு 3 வருஷத்துக்கு பின்னாடி அம்மாவை பார்க்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வர்றாங்க. அந்த தாயிடத்துல 10,000 திருகத்தை அந்த தாய் ஏழைத்தாய், பெரிய பணக்கார தாய் அல்ல, ஏழைத்தாய், தேவையுள்ள தாய். 10,000 கையில கொடுக்கும் போது இது எதுக்கு மகனே? மகனே, வீட்டுக்கு வருகிற போது இந்த 10,000 தர்மம் செய்துவிட்டு என் மகன் உள்ளே வா, உன்னை நான் இந்த பணத்திற்காக படிக்க வைக்கவில்லை, உனக்கு இந்த பணம் சம்பாதிப்பதற்காக படிக்க வைக்கவில்லை, உலகில் இருக்கிற எல்லா மக்களையும் சம்பாதிக்க படிக்கவில்லை. என்ன வாழ்க்கை அந்த தாய் கொடுத்த உரம் இன்றைக்கு உலகமே இமாம் ஷாஃபியை
திருப்பி பார்க்கிறது. அப்ப உஸ்தாது அவங்க அத்தா யாரு அம்மா யாரு பார்க்கல, கல்வியாளர் உயர்வாக்கப்பட்டார். நான் வளர்க்க ஆசைப்படவில்லை, அது அழுக்கு பணம். அழுக்கிலிருந்து வளர்கிற என் பிள்ளை எப்படி சமூகத்திற்கு வழிகாட்ட முடியும்? அதனால் கேட்டா, நான் உழைத்து என் பிள்ளையை வளர்த்து உருவாக்குகிறேன். உருவாக்கிய பிள்ளைதான் நம்பதி உலகங்கள். அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம். அப்ப நாயகத்தினுடைய காலத்திலேயும் இமாம்களுடைய காலத்திலேயும் நம்முடைய முன்னோர்களுடைய காலத்திலேயும் நிறமோ இனமோ மொழியோ பார்க்கப்படவில்லை. அதை வைத்தே காயப்படுத்தி யாரும் வாழவில்லை. ஏழை, ரொம்ப ஏழை. பெருமானாரினுடைய சகோதரி சீமா, பெருமானாரினுடைய சகோதரின்னா ரசூலுல்லாஹிக்கு எங்கெங்க சகோதரி இருக்கு? பால்குடி சகோதரி. ஹலீமாவிடத்திலே பால் குடித்தார்கள் ரெண்டு பேரும். அந்த சீமா ரொம்ப ஏழை பெண். ஒரு நாள் பெருமானார் இடத்திலே வருகிறார். சீமா, நான் உங்களுடைய சகோதரி. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சகோதரி என்றால் கையிலே கொஞ்சம் காயம் இருக்குமே, நான் கண்டிருக்கிறேனே. சின்ன வயசுலேயே பெருமானார் அதை பார்த்துருக்கிறாங்க. ஆமா, கையில காயம் இருக்கிறது. தன் துண்டை போட்டு வரவேற்று பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரிக்கு செய்கிற எல்லா கடமைகளையும் சீமாவுக்கு செய்தார்களே. பெருமானார் ஏழ்மையை பார்க்கவில்லை, அவர்களின் பெற்றோரை பார்க்கவில்லை. அவருக்கு யாருமே பெண் கொடுக்க மாட்டார்கள். காரணம், அவர் உருவத்திலும் ஒரு மாதிரியாக இருப்பார், நிறத்திலும் மாதிரியாக இருக்கிறார். பெண் கொடுக்கவில்லை, யாரும் பெண் கொடுக்கவில்லை. உகது போர்க்களத்திற்கு செல்லுகிறார். உகது போர்க்களத்திலே ஷஹீதாகிறார். 70 பேர்கள் ஷஹீதாகிறார்கள். தேடி பார்க்கப்படுகிறது. ஜுலைபியை பற்றி யாருக்கும் எந்த சிந்தனையும் இல்லை, யாரும் ஜுலைபியை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஆனால் பெருமானார் 3 தடவை கேட்டார்கள். மற்றவங்களெல்லாம் கேட்காத நாயகம், எங்க என் ஜுலைபி, எங்க என் ஜுலைபி, எங்க என் ஜுலைபி. கடைசியில கொண்டு வருகிற போது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபிக்கு மீமி வாகனிக்கு, அவர் என்னை சார்ந்தவர், யாரை பார்த்து யார் இவரே வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரிடத்தில் உள்ளவன். கபூல் தூண்டுகிறவரை தாஹா ரசூல் தன் வழியிலே படுக்க வைத்திருந்தார்கள். தலையை வைத்திருந்தார் ஜுலைபியின் தலையை தன் வழியில் வைத்திருக்கிறார். அண்ணனின் மடியில் தலை வைத்து வரமானவர்கள் 4 பேர் தான். அதுல ஜுலைபிக்கு கொண்டு எப்படி திருமணம் உருவாக்கினாங்க? பிலால், எந்த பிலால்? பொதுவாகவே நம் மாடுகளுக்கு கோபம் வந்துருச்சுன்னா திட்டுறது யாருன்னா அவனைதானே திட்டணும். வண்டியை ஸ்டார்ட் பண்றதே அவங்க அத்தாவில இருந்தா இல்ல அம்மாவில இருந்தா. அல்லாஹ் அக்பர். அவங்க என்ன செஞ்சாங்க? ஏன் அவர்களை காயப்படுத்துகிறீர்கள்? உங்க ரெண்டு பேருக்கு தானே பிரச்சனை. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே எங்க அம்மாவை இழுத்துட்டார். நாயகமே, நான் கருப்பா பிறந்தது எந்தப்பா, எந்தப்பா நான் நீக்ரோவுக்கு பிறந்தது எந்தப்பா, எங்க அம்மா நீக்ரோவாக பிறந்தது அமைத்தவரா என்னை இப்படி சொல்லிவிட்டா. பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து போய் மாறிப்போய் நேர போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுதர்தா அந்தமி அய்யாமி ஜாஹிலியா என்ன நினைத்து கொண்டிருக்கிறார். உடனே அபுதர்தா ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு வந்து, சகோதரா மன்னிச்சுக்கங்க, மன்னித்து விட்டேன் சகோதரா, ஆனால் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா நான் கீழே படுத்துக்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு நான் கீழே படுத்துக்கிறேன், நான் கீழே படுத்துக்கிறேன். யாரு சிவந்த மேனி உயர்ந்த குடும்பம் அபுதர்தா, நான் கீழே படுத்துக் கொள்கிறேன், உங்க காலை தூக்கிய முகத்தில் வைங்க, அப்பதான் உங்க மன்னிப்பை ஏற்பேன். அல்லாஹ் அக்பர். விடவே இல்லை. கடைசியில பிலாண்டடிகள்லாம் தரா முகத்துல தூக்கி காலை வச்சாங்களாம். என்ன இசலம் எவ்வளவு அழகாக ஜாகிர்,
மதீனாவில அந்த கிராமத்தில இருந்து ஒருத்தர் வருவர் ரசூலுல்லாஹ்ட கிராம செய்திகளை சொல்வதற்காக. இந்த காய்கறி எல்லாம் புடுங்கிட்டு கீரை வகைகளை எல்லாம் புடுங்கிட்டு கொஞ்சம் நெய் எல்லாம் கொண்டுட்டு ஜாகி வருவார். அவர் பார்த்து ஆரம்பி கிராமவாசிகள் எப்படி இருப்பாங்க ஒரு மாதிரியா இருப்பாங்கல்ல. அவர் போயிட்டு இருக்கிறார் பெருமனார் செல்லந்தா மாளிகை சில பின்னாடியே போய் நம்மளுக்கு சின்ன வயசுல எல்லாம் கண்ணை கட்டுவாங்களா இல்லையா, அதே மாதிரி பெருமனார் செல்லந்தா மாளிகை சில பின்னாடி போய் புடிச்சு பொடலியோட புடிச்சுட்டாங்க. திரும்பி பார்க்காத அளவுக்கு யார் இந்த அடிமையை விலைக்கு வாங்குவது. அவ்வளவு ஆனந்தம் சகாபாக்களுக்கு, அதை விட ஆனந்தம் பெருமானார் கட்டி பிடிக்கிற வாக்கியம் யாருக்கு கிடைக்கும். சகாபாக்கள் என்ன கட்டி பிடிச்சிருக்கலாமே ரசூலுல்லா, அந்த ஜாகிர் முதுகை தன்னுடைய முதுகை ரசூலுடைய நெஞ்சோடு சேர்த்துக் கொள்கிறார், ஆனந்தப்படுகிறார், ஆனந்தப்படுகிறார். இந்த அடிமையை யார் வாங்குகிறீர்கள், யார் வாங்குகிறீர்கள் பெருமானார் கேட்கிறார்கள். அதுக்கு சொன்னங்க ஜாகிர், நான் செல்லாத காசி, நான் செல்லாத காசு, என்ன வாங்கி யார் என்ன செய்வாங்க. அதுக்கு பெருமானார் சொன்னாங்க, அல்லாவிடத்துல உங்களுடைய மதிப்பு ஆக உயர்வானது. அல்லாஹ் பெருமானார் செல்லல்லா அழைப்ப செல்லவன் அவர்கள் மதித்த நிதம் வித்தியாசமான. அதனால நிறத்தை பார்த்தோ மொழியை பார்த்தோ இனத்தை பார்த்தோ ஒருவர் இன்னொருவரை காயப்படுத்த கூடாது. இன்னொரு அர்த்தமும் இதற்கு இருக்கிறது என்னவென்றால், இன்னைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காயங்கள், சமூகத்தில் நடக்கிற காயங்கள், சில பேர் பேசுறத என் வாழ்நாளிலேயே மறக்க முடியலைங்க சொல்றேன் இல்லையா. அந்த காயம் காலங்கள் ஓடுகிறது, ஆனால் காயங்கள் அறுவதே இல்லை. இது நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு நம் சமூகத்தில் சிக்கலாக மாறிப்போயிருக்கிறது. இதை எப்படி சமாளிப்பது என்றுதான் இன்றைக்கு தெரியவில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கல்யாணமான புதுசுல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய இளவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுகிற அவலம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணமே ஆகல, தான் பார்த்த பெண்ணை மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை பார்த்து தகாத வார்த்தையில் திட்டுகிற இளைஞன் இளைஞன் நான் கண்டிருக்கிறேன். எங்க அக்கா ஒரு லூஸ் எடுத்து நம்மள்ட்ட சொல்றேன், அவர் லூசா இருக்கிறதுனால தான் உன்னை படிக்க வச்சிருக்கிறாரு, நல்லவரா இருந்தா மூன்றதுக்கு வச்சிருப்பாரு. தகப்பன் லூசுங்கிறான். அன்பிற்குரியவர்களே, தகப்பன் வாழ தெரியாமல் வாழ்ந்தார் என்கிறார். ஒருவர் சொல்லுகிற போது என் தகப்பன் என்ன பார்த்து சிரிச்சதே இல்லை, அவர் என்ன மனுஷனா என்று கேட்ட இளைஞனை கண்டிருக்கிறேன். அவர் சிரிக்காமல் இருந்ததால் தான் குடும்பமே சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு அவ்வளவு அப்ப தகப்பனை பற்றி புரியாத புரியாத பிள்ளைகள் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா. இந்த தகப்பனை பேசிட்ட இந்த தாய் ஆறு மகன், அந்த ஆளு ஒரு தகப்பன் சொல்றாரு என்னை என் பையன் பார்த்து சொன்னா இந்த ஆளு எதுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டான் என் மகன், அவனுக்காக நான் செஞ்சது என்ன தெரியுமா என்று கண்ணீரை கலகலை என்று ஓட்டினான். அந்த ஆணு சொல்லிட்டான் என்ன பார்த்து, நான் என் தாய் தகப்பனெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி சொன்னதில்லை என்று அழுது அழுகை. இன்றைக்கு நம்முடைய இளவர்கள் யாரும் பெற்றோரை மதிப்பவர்களாக இல்லை, நினைக்கிறவர்கள் திருமணத்திற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் குடும்பத்தில் ஏற்படுகிற காயங்களை சொல்லவே முடியல. இன்னைக்கு சமூகத்தில் திருமணத்திற்கு பிறகு ஒரு பக்கம் பார்த்தா பெரியோர்களை மதிக்காத மனைவி, சின்ன பிள்ளைதான் ஆனா வளர்த்து உருவாக்கிய இல்லையா, வளர்த்து உருவாக்கிய கணவனின் பெற்றோர்களை சர்வசாதாரணமாக நிந்திக்கிற, சர்வசாதாரணமாக என்ன எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அன்றைக்கே சொன்னார்கள், அழகான உதாரணம் சொன்னார்கள் இமாமுனா ஷாஃபி, எந்த பிள்ளை வீட்டிலே வளர்கிற போது தாய் தகப்பனை மதிக்கவில்லையோ, போயா போயா வாயா கட்ட மாதிரி தாய் தகப்பனை பேசுகிறதோ அந்த பிள்ளை திருமணத்திற்கு பிறகும் இவ்வாறுதான் மாமியார் மாமனாரிடத்தில் இருக்கும். அதனால பெண் எடுக்கிற போதே இமாம் சாமி சொல்லுவார்கள், நீங்க பொண்ணு எடுக்கும் போது மாப்பிள்ளை எடுக்கும் போது வீட்டுல மரியாதையா இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுல மரியாதையா இருக்கிற பொண்ணை பார்த்துங்க. செல்லம் என்ற பெயரிலே வீட்டிலே தாய் தகப்பனை மதிக்காத பிள்ளைகள் வருகிற போது மாமியார் மாமனாரையும் மதிக்காது.
பெண்பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய மாமனார் மாமியார் வீடுகளிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய குடும்பம் மறந்து அகட்டிக்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் குச்சு குடும்பங்கள், ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை குச்சு குடும்பங்கள். அதுல தகாத வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை பேசுகிற போது அந்த பெற்றோர்கள் துணியாய் துணிக்கிறார்கள். அந்த காயம் ஆறுவதே இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பையன் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி பையன் பண்ற பாடு இருக்கிறதே. ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்குது, மாமனார் வீட்டுலதான் இருக்குது. மாமனாருக்கு போன் அடிக்கிறாரு, ரெண்டு நாள்ல அனுப்ப சொன்னே, ஏன் அனுப்பல? இல்ல பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்கு. அதனால இந்த மாமனார் எல்லாருமே மருமகன்ட்ட பேசும்போது கொஞ்சம் பவ்யமா தான் பேசுவாங்க. ஏன்னா பொண்ணை கொடுத்துருக்காங்கல்ல. உடனே இவன் சொல்றான், ஏண்டா லூசு பையன், நான் சொல்றதை கேட்க மாட்டேன் மாமனார், நான் சொல்றது இது நடத்தி சொல்லுகிறேன், நான் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் என்ன திருக்கு பையடா, இல்ல உன் பிள்ளைய நீ வச்சுக்கோ, என்ன அடுத்த நாள் வரவில்லை என்றால் உன் பிள்ளைக்கு தலாக் நோட்டீஸ் வரும். தகப்பனின் ஸ்தானத்தில் இருக்கிற மாமனாரை சர்வசாதாரணமாக தூக்கி எறிகிற மருமகன்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த மாமனாருக்கு பேசிய பேச்சு காயங்கள் ஆகுமா இல்லையா? காலமெல்லாம் அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பின்னு அண்ணன் தம்பிக்காக அள்ளி 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 கொடுத்து இல்லையா வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி எல்லா வேலையும் செஞ்சு எங்க அண்ணன் என்ன கிழிச்சாங்க, எங்க அண்ணன் என்ன கிழிப்பினாரு என்று பேசுகிற இந்த சகோதரர்களின் பேச்சுக்கள் இன்றைக்கு அம்புகளாய் பாய்ந்து நெஞ்சிலே தாக்கிக் கொண்டிருக்கிற சூழல். காயங்கள் ஆறவில்லை, சமூகத்தில் நடக்கிறது. நிறைய இளவர்களினுடைய சூழல் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு ஆளுனாக்கா தகப்பனரை வீட்டை விட்டு வெளியே போட்டான். சமீபத்தில் தகப்பனர் பேசுறாரு, ஹசரத் என்னை என் புள்ள வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா ஹசரத், 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 10 கோடி ரூபாய் சொத்து. அந்த தகப்பன் சம்பாதிக்கிற போதே பிள்ளைக்கின்னு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிள்ளைக்கின்னே எழுதி வச்சாரு, எல்லா பையனுக்கு எழுதி வச்சாரு, பொண்ணுக்கு எழுதி வச்சாரு. கடைசியில வீட்டை விட்டு வெளியே போ, ரூகுல் பயால் அன்னைக்கே முகமது இஸ்மாயில் ரஹமத்துல்லா எழுதிட்டாங்க. ரூகுல் பயால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பெற்றோர்களை மதிக்காமல் பெற்றோர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகள் உருவாவார்கள். தாய் தகப்பனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே எந்த தாய் தகப்பனோ ரோஷக்கார தாய் தகப்பனா தான் இருப்பாங்க. புள்ள சொல்லிருச்சா எனக்கு எதுவுமே வேண்டாம்டா, நீ நல்லா இருந்த போதும், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ நல்லா இருந்த போதும்டா என்று சொல்லிவிட்டு புறப்படுகிற போது கடுமையான குளிர்காலம். அப்ப அந்த தகப்பனார் சொல்றாரு, கடுமையான குளிரா இருக்கடா அப்பா, நாங்க வேற வீடு எங்கிட்ட போயிடுறோம், தெருவில் கூட படுத்துடுறோம், ஆனா இதெல்லாம் நடந்த நிகழ்வுகளை எழுதுகிறார். ஆனா குளிரா இருக்கிறதுனால ஒரு போர்வை குடுறாங்க, ஒண்ணு மட்டும் போதும். உடனே தகப்பன் பொண்டாட்டிய பார்க்கறான், அந்த மகன் பொண்டாட்டிய பார்க்கறான், பார்த்து போர்வை கேட்கிறான், எங்க அத்தா அம்மா போர்வை கேட்கிறான். உடனே அந்த அம்மா மருமகன் தான் குட்டி பையன் 8 வயசு பையன் அனுப்பிச்சு மாநில போய் போர்வை எடுத்து வந்து கொடுறான். போன சின்ன பையன் 8-9 வயசு பையன் காணும், அரை மணி நேரம் ஆச்சு காணும், வரவே இல்லை. கடைசியில என்னடான்னு பார்த்தா போர்வைய பாதிய கிழிச்சு விட்டுருக்கான். ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு போர்வை இறக்குறீங்கள, போர்வையை கொடுக்கிறீர்கள், நான் உங்களை இறக்கும் போது இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்களை நீதித்தான் இந்த உலகத்திலேயே வேற மறு உலகத்தில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல இல்லையா? அல்லாம அக்காணி அழகாக எழுதுவார்கள், நிலாவினை அழகாக எழுதுகிறார்கள். நல்ல படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி உருவாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த பிள்ளை, நான் தனி குடித்தலம் போகணும், உங்களோட வாழ முடியாது, எல்லா குழந்தையில வாழ முடியாது, தனி குடித்தலம் போகணும். உன்னை தாய் தரப்ப சரிவாப்பா தனி குடித்தலம் போய்க்கங்க, தனி குடித்தலம் போயாச்சு. போயிட்டா ஒரே பிள்ளை தனி குடித்தனம், இந்த நேரத்தில் ஜித்தாவோட வேலை கிடைக்குது, அப்படியே ஜித்தாவுக்கு போயிட்டாங்க. தாய் தகப்பன் இங்கே வாடுகிறார்கள், 12 வருஷம் ஜித்தாவிலே வேலை. இது எல்லாம் வரலாறு அல்ல, நடந்த நிகழ்வுகளை சொல்லுகிறேன். 12 வருஷம் ஜித்தாவிலே வேலை செய்கிறார் மகன். இதற்கு இடையிலே தகப்பனின் மரணம் வரல, பொன்னாட்டி விடல வரல,
தாயார் சொந்தக்காரர்கள் வீட்டிலே முடங்கி போய் கிடக்கிறார். சொந்தக்காரவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப 12 வருஷம் தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு போறாரு. இங்க பார்த்தா இங்க கடும் கஷ்டம். தாய் தகப்பன் 12 வருஷம் தொடர் ஹஜ்ஜு. ஒரு நாள் ஹஜ்ஜிலே கனவு கண்டா தூக்கு பண்ண ஹஜ்ஜத்து ஹஜ்ஜத்தான் ஒண்ணு ஏற்றுக்கொள்ளப்படா. போய் உலமா கண்ணை கேட்டாரு, இப்படி ஒரு கனவு கண்டேன். அப்ப ஒரு அறிஞர் சொன்னாரு, ஏதோ உறவை முடித்து விட்டு வந்திருக்கிறாய். அப்ப தான் இதற்கு ஞானம் வருது. அடடா, நம்ம உறவை சேருகிறவரை ஒரு ஹஜ்ஜு தொங்கித்தார் ஏற்றுக்கொள்ளப்பட. நேரம் 12 வருஷத்துக்கு பின்னாடி அம்மாவை பார்க்க வர்றாரு. எங்க இருக்காங்க அம்மான்னு தேடி பார்க்கிறாரு. அம்மாவை தேடி தேடி வருகிற போது அந்த தாயார் சொந்தத்தின் வீட்டிலே முடங்கி இருக்கிறார். கண் தெரியாமல் இருக்கிற 12 வருஷம் ஆச்சே, கண் தெரியாமல் இருக்கிறார். வந்த உடனே, அம்மா உங்க பையன் வந்திருக்கிறேம்மா என்று சொல்லுகிற போது அந்த தாயார் கட்டி அணைத்து, தம்பி எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்க, உன் பிள்ளைகள் எப்படி இருக்கு, உன் மனைவி எப்படி இருக்கா, என் பேர பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். இவன் காயப்படுத்திட்டு போயிட்டான். ஆனா அந்த தாய் மறந்து மன்னிச்சு என் பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்கிறாள். அந்த தாயை நிந்திக்கிற இளவர்கள் இதை கையளித்திருக்கிறார்கள். இந்த காயங்கள் ஆறுவதே இல்லை. ஒரு பக்கம் மருமகளின் காயம், மருமகளின் காயம், சம்பந்த புறத்தின் காயங்கள் என்று ஏராளமான காயங்கள். இன்னொரு புறம் பெரியோர்களாக இருப்பவர்களும் மன்னிக்க தயாராக இல்லை. அவங்கதான் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதையே மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்றதும் தப்பு. வாயு பருவத்தில் தெரியாமல் செய்து விட்டார்கள். தெரியாமல் செய்வதை மன்னிக்கும் குணம் பெரியவர்களுக்கு இருக்க மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மன்னிச்சான்னு தெரியுமா? அல்லாஹு அக்பர். ரசூல் மன்னித்ததை போல் உலகத்தில் யார் மன்னித்து இருக்க முடியும்? மன்னிக்கிற குணம். பெருமானார் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் சொந்தக்காரன் எப்ப பார்த்தாலும் தப்பு செஞ்சுட்டு மன்னி கேட்டுறான், நானும் மன்னிச்சிடுறேன். இது மாதிரி எத்தனை தடவை நான் மன்னிக்கிறது, எத்தனை தடவை மன்னிக்கிறது? அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை எத்தனை தடவை மன்னிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நீ செய்த தவறுகளுக்கு எல்லாம் ரப் எத்தனை முறை உன்னை மன்னித்திருக்கிறான்? அத்தனை முறை உறவுகளை பண்ணி என்ன வார்த்தை இல்லையா? எத்தனை முறை நீங்க பாருங்களேன், குடும்பத்து சண்டையில பார்த்தா உதாரணமா மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன வார்த்தை தான் பிரச்சனையாகும். ஒரு சின்ன வார்த்தை தான், அதை தாண்டி சந்தோஷப்படுவதற்கு அந்த மருமகன் இடத்துல எவ்வளவு தன்மைகள் இருக்கிறது, அதை தாண்டி பிரியப்படுவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மருமகளிடத்திலிருந்து ஒரு சின்ன வார்த்தை இதுதான் காயப்படுத்துகிறது, அதை தாண்டி அந்த மருமகளிடத்தில் எவ்வளவு நல்ல தன்மைகள் இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, இதையே பார்க்க கூடாது என்று கேட்கிறது அர்த்தம். இந்த ஒன்னையே என் பிடிச்சிட்டேன், 20 வருஷமா, 15 வருஷமா, 10 வருஷமா என்னை இப்படி பேசிட்டா, என்னை இப்படி பேசிட்டா, 10 தடவை மன்னிப்பு கேட்டோம், நான் 100 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இது நல்லதா? பெருமாள் சிறந்தா வழிவசர் இப்படித்தான் நடக்க சொன்னார்களா? மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விட வேண்டும். சொன்ன ரசூலுல்லா கெட்டவனை சொல்லட்டும், வாழ்க்கை முழுக்க நல்லவனை சொல்லி தந்த நாயன் கெட்டவனை சொல்லட்டுமான்னு கேட்டான். நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயங்களில் ஒன்றான், சொல்லுங்கள் நாயனை, யார் கெட்டவன்? என்ன தனியா உட்காந்து சாப்பிடறானோ அவன் தான் கெட்டவன்டான். இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் கெட்டவன் லிஸ்ட்ல சேர்த்துருவோம் போல தெரியும். தனியா எவன் உட்காந்து சாப்பிடறானோ கெட்டவன். சொன்ன நாயகம் இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமான்னா, சொல்லுங்கள் நாயகமே. தன்னிடத்திலே வேலை செய்பவர்களிடத்திலே கடினமாக எவன் நடக்கிறான், அவனை மனுஷன் பார்க்காம கடினத்தோடு எவன் நடக்கிறான், அவன் ரொம்ப கெட்டவன். சொன்ன நாயகம் இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமான்னா, நாயகமே இவனை விட கெட்ட ஒரு மூதேவி உலகத்தில் இருக்கானா? இருக்கிறான். யார் தெரியுமா? அவன் மக்களை கோபப்படுவான், மக்கள் அவனை கோபப்படுவார்கள். அவன்கிட்ட போய் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா எல்லாம் நாசமா போயிட்டாங்க. ஆமா, மக்கள்கிட்ட போய் இவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டாக்க அவன் அஜித் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவன் வீணா போயிட்டான். இவன் மக்களை கோபப்படுவான், மக்கள் இவனை கோபப்படுவார்கள். சொன்ன நாயகம் இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமான், நாயகமே இவனை விட கெட்ட ஒரு ஆள் இருக்கா? இருக்கிறது. அவன் தீமையை பயந்து அவனுக்கு மக்கள் சக்தி செய்வார். தீமையை பயந்து, சுருக்கமா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி, தீமையை பயந்து அவனுக்காக மக்கள் சக்தி செய்வார்கள்.
சொன்ன நாயகம், இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமான். நாயகமே, இதுக்கு மேல கெட்ட ஒரு ஆள் உலகத்தில் இருக்கா? இருக்கிறது. அது தெரியுமா, தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டும் மன்னிக்காதவன் என்றார்கள். தவற சொல்லி நான் தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சுக்கங்க என்றால் மன்னிப்பது மோமின் பண்பு. ஒட்டுவதற்காக கழுத்துக்கு மேல ஓங்கி விட்டார். வாழ் கழுத்துக்கு மேல போர்க்களம் கொள்ளுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. போர்க்களத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டலாம். வாழ் தலைக்கு மேல இருக்கிறது. ஜிப்ரானி சில ரசூல் இல்லாம திருப்பி விட்டாங்க. திருப்புனா நெஞ்சுக்கு மேலா அவர் மேல வாழ் இருக்கிறது. ரசூல் இல்லா எப்படி இருக்கும்? பெருமனா பதிவு செல்லும் நெஞ்சில கையை வச்சு அல்லாஹ் மாஃபிரல்லாஹ் என்ன வார்த்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் மாஃபிரல்லாஹ் வஹ்தி அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு. நபின்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காரு மன்னிச்சிரு. வர்ஹம் இவரின் மீது நீ இறக்கப்படுறப்பே கோபப்படுறாரு இறக்கப்படு. இவருக்கு நீ வழிகாட்டு நேர்வழியை காட்டு. வாழ் மேல இருக்கு உதடு களிமா உரைக்கிறது. போர்க்களத்திலேயே தௌஹீதா, போர்க்களத்திலேயே தௌஹீதா. வாழ் மேல இருக்கிறது உதடு களிமாவை உரைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் மன்னிக்க வேண்டும் என்றல்லவா பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மன்னிக்க தயாராக உள்ளங்கள் உள்ளமாதே கல்லு. பொதுவாகவே நண்பர்கள்லாம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரொம்ப உற்ற நண்பர்களுக்குள்ள சில நேரத்துல சண்டை வந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நல்ல நட்பு எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்போது பார்த்தா இவரு வளர்க்க போவார் அவர் தெக்க போவார். இந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கறதுக்கு பண்ற பாடு இருக்கே. அல்லாஹ் அக்பர். இதே மாதிரி அபூபக்கர் அலி அல்லாஹ்வுக்கு உமர் அலி அல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அபூபக்கர் அலி அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் வேகமாக உமர் அலி அல்லாஹ்வை பேசி விடுகிறார்கள். எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இருக்கிறது. உமர் அலி அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சுன்னா தான் கடு கோபம் வரும். பொதுவாகவே கோபம் இருக்கே உட்கார்ந்து தான் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிக்கிற ஆளுக்கு கோபம் வச்சுன்னா வேகமா தில்லுவார். அந்த மாதிரி கோபத்தை ஒளிச்சிக்கணும். ஒளிச்சைக்கும் அடங்கலைன்னா மூக்குள்ள தண்ணியை ஊத்திக்கிறணும். கோபம் போயிடும். உமர் அலி அல்லாஹ் கோபத்துக்கு மூக்குள்ள தண்ணி ஊத்துறாங்க. கோபம் தீரல. ஆனா அபூபக்கர் அலி அல்லாஹ் தன் தவறை உணர்ந்து உமர் அலி அல்லாஹ்வுக்கு பின்னாடி போய் உமரை மன்னிச்சிருக்கலே, உமரை மன்னிச்சிருக்கலே, உமரை மன்னிச்சிருக்கலே. உமர் அலி மன்னிக்கவே இல்லை. நேரம் வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க உமர் அலி அல்லாஹ் தரா. அபூபக்கர் அலி அல்லாஹ் வீட்டு வரைக்கும் போய் கதவை தட்டி மன்னிச்சிருக்கலே மன்னிச்சிருக்கலே. மன்னிக்கவே இல்லை, கதவு திறக்கவே இல்லை. கலங்கிய கண்களோடு நேர அபூபக்கர் அலி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. நாயகனே தவறு தப்பு செஞ்சுட்டேன் உமர் அலி அல்லாஹ்வுக்கு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டும் கூட என்னை மன்னிக்கவே இல்லை ரசூலே என்று சொல்லுகிற போது அங்க உமர் அலி அல்லாஹ்வுக்கலா நினைச்சு பாக்குறாங்க, ஆடா இவ்வளவு தப்பு செஞ்சிட்டமே நாம. அபூபக்கர் அலி அல்லாஹ் யாரு? ரசூலின் குகை தோழர், ரசூலின் குகை தோழர், ரசூலையே அல்லா அமானிதமாக கொடுத்த மனிதர். அந்த பெரிய மனுஷன் வீட்டு வரைக்கும் மன்னிப்பு கேட்டு தேடி தேடி வந்து மன்னிக்கலையே, கதவை திறந்துட்டு ஓடி வருகிறார். ரசூல் இல்லாட்டதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் உமர் அலி எல்லாம் ஓடி வந்து அபூபக்கர் அலி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கட்டி புடிச்சிட்டாங்க. அபூபக்கர் என்ன மன்னிச்சிருங்க, மாத்தி கேக்குற அபூபக்கர் என்ன மன்னிச்சிருங்க, வீடு வரைக்கும் வந்து என்ன மன்னிச்சிருங்க. உடனே அபூபக்கர் அலி அல்லாஹ் ஃபாஃபா அண்ணி அவர் உமரே நீங்க தான் என்ன மன்னிக்கணும், என்ன மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்பதை பார்த்த ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஆச்சரியம் அடைந்து ஆனந்தம் அடைந்து இந்த மன்னிப்பு இருக்கிற வரை என்னுடைய உம்மத் ஆனந்தமாக இருக்கும் அல்லாஹ் அப்படின்னு அருளை. என்ன குதூகலமான வாழ்க்கை, என்ன அற்புதமான வாழ்க்கை இல்லையா? இந்த வாழ்க்கை வாழ வேண்டாமா? குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. பெரியவர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் யோசிங்க. நம்ம மருமகன் வேண்ட, நம்ம மருமகன் வேண்ட, என்னதான் இருக்கு அப்படி இல்லையா? நம்ம பிள்ளை தானே, சின்ன சின்ன வருத்தங்கள் அதை தூக்கி எழுந்து விட்டு அவர்களை வாழ வைப்பதற்காக ஆயிரம் முறை அல்ல ஒரு லட்சம் முறை மன்னிக்க தயாராக இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் என்று வருகிற ஒரு மாமனார், ஒரு பெரியவர், ஒரு பெற்றோர் வந்துவிட்டால் அந்த குடும்பம் ஆனந்த வெள்ளத்தில் மிதக்கும். இது இந்த சரியத்தை சொல்லிக் கொடுக்கிற சட்டம். நான் மன்னிக்க மாட்டேன் முடிவாக மறந்தா அந்த குடும்பத்தில் நிம்மதியின் வாசல் ரொம்ப கஷ்டம்.
இதுல சில நேரத்துல இந்த ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. தாய் தகப்ப மேல அளவு கடந்த பாசம். ஒருவர்கிட்ட மனைவியை வெறுக்கிற பெற்றோர்கள், பெற்றோரை பார்க்கறதா, பொண்டாட்டிய பார்க்கறதா, என்ன செய்யறது? அல்லாஹ் அக்பர். என்னுடைய நண்பரில் ஒருவர் இந்த நிலையிலேயே தன்னை அழித்துக் கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். எங்க அம்மா மேல பாசம், என் தாய் மேல தகப்ப மேல பாசம், நல்ல இளைஞர்கள் இப்படி மாட்டிக்கொண்டு தவியாய் தவிக்கிறார்கள். சமூகத்தில் நடக்கிற அவதான் பெரியவர்கள் மன்னித்து விட்டார், இந்த சிறியவர்கள் பேசுகிற வார்த்தைகளை குறைத்து விட்டார். பெரியவங்க மன்னிக்கணும், சின்னாடு பேசுகிற வார்த்தையை குறைக்கும். மன்னிக்கும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர், இந்த சமூகத்திற்கு எவ்வளவு விடை. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலதான் காரும், உலக பணக்காரன் காரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆக இடைஞ்சல். கடைசியில் அல்லாஹ் பூமிக்குள்ள சொரிவாங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் உன்னை சும்மா விடாத, உள்ள இழுத்து. நபி கேட்ட ஒண்ணு அல்லா செஞ்சிருவான். உள்ள இழுத்துட்டு காரு உள்ள போறான், பொருள் தான் போயிடுச்சு. காரு உள்ள போகும்போது இந்த காரு மூசா மன்னிச்சு மூசா, மூசா மன்னிச்சு மூசா, மூசா மன்னிச்சு மூசா, துடியா துடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் செஞ்ச அந்த காயம் தான் நினைவில் இருக்கிறது. ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன், உன்னை மன்னிச்சா பூமி தாங்காது, உள்ள போய் சாகு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள அனுப்பிச்சாங்க. உள்ள போய் மௌத்தாயிட்டான். அல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், என்ன மூசா இப்படி செஞ்சிட்டீங்க? அவன் மட்டும் இந்த மௌத்தா போற நேரத்துல மூசா மன்னிச்சிரு, மூசா மன்னிச்சிரு, மூசா மன்னிச்சிருங்கிறது பரமா, அல்லா மன்னிச்சிரு, அல்லா மன்னிச்சிருன்னு கேட்டிருந்தா, நான் மன்னித்திருப்பேன் மூசா, நான் மன்னித்திருப்பேன் மூசா, நான் மன்னித்திருப்பேன் மூசா. எப்பொழுது கொடுமையாக நடந்தாலும் அவன் தவறை உணர்கிற போது நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் மூசா. அல்லாஹ்வா நபியின் அன்புகளை இஸ்லாத்தினுடைய வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. பூமியில ஒரு காபிர் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடும். ஒருத்தன் இருக்கக்கூடாது. நானும் 950 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தனும் கேட்கல. ஒன்ன மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, உலகத்திலே யாரும் யாரையும் திருத்தி விட முடியாது. எல்லாம் திருத்தினாதான் இல்லையா? மனைவியை திருத்திடுற மக்களுக்கு எல்லாம் இருந்து குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியல, எல்லாம் இருந்து ஆனா ஒண்ணுமே இல்லாம பாப்பா மேல அவ்வளவு ஆனந்தமா விழுகிற பிள்ளைகள், சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் கொடுத்து கிடைக்காத ஆனந்தம் எதுக்குமே கொடுக்காம கிடைக்குதே. இது ரப்பு கொடுப்பது உலகத்தில் யாரும் யாரையும் திருப்தி விட முடியாது. ரப்பு நாடாமல் எல்லாத்தையும் அழிச்சிடுன்னு சொல்ல, நபி சொன்னதுக்காக அல்ல எல்லாத்தையும் அழிச்சுதான். அழிச்சதுக்கு பின்னாடி நிறைய களிமண் இருக்கு, அதை எடுத்து பானை செய்யணும். அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படின்னு நூல் அலிஸ்லாம் இந்த விதமா பானை செஞ்சு அளவலகா பானை செஞ்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ் நீ சொன்ன மாதிரி நான் பானை செஞ்சுட்டேன், அந்த பானையெல்லாம் உடைச்சிருக்கும் சார், எப்படி இருக்கும் நூல் அலிஸ்லாம்? அல்லாஹ் உனக்கு கஷ்டப்பட்டு செஞ்ச பானையை உடைக்க சொல்லிட்டிய, என் கையில செஞ்ச படைப்பை அழிக்க சொல்லிட்டிய. நீ நூகே என் கையால இந்த படைப்பை நான் படைச்சேன், நீ அழிக்க சொன்னாயே, மன்னித்திருக்கலாமே, மன்னித்திருக்கலாமே. அதுதான் நம் குடும்பங்கள் ஆறாத காரியங்களை ஆற்றுவது மன்னிப்பு, ஆறாத காயங்களை ஆற்றுவது மன்னிப்பு. பெரியவர்கள் மன்னித்து பழக வேண்டும். சிறு வயதில் இருப்பவர்கள் அன்பிற்குரியவர்களே, நல்லதை மட்டும் பேசுவோம், நல்லதை பேசக்கூடாது என்று நினைத்தால் அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே ஆகணி மோதியோடு வாழலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காயங்களை ஆற்றுகிற மருந்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து சென்று குடும்பத்தின் காயங்களை ஆற்றி நிம்மதியாக வாழுகிற தௌஃபீக்கை நமக்கு நல்கிடுவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய டீஸ் நாம ஒரு நாளைக்கு 70 முறை சலாமும் கௌலம் ரப்பில் ரஹீம் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாசீன்ல சொல்றான், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆன சில பேருக்கு நிம்மதி இருக்காது, கஷ்டம் கஷ்டம், நிறைய பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, தொழில்துறையில பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் எதுக்குமே வராமல் சலாமத்தை பெறுவதற்காக குர்ஆனில் சொல்ல செய்தி சலாமும் கௌலம் ரஹீம், சலாமும் கௌலம் ரஹீம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற பாக்கியத்தை தருவானாக. வாஃபுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.